அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய கலாம் ட்ரீம் அகாடமி சேனல். ஸோ இந்த சேனல் மூலமாக உங்களிடம் பேசி கொண்டிருப்பது நான், உங்கள் தோழி அனு. இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற பாடப்பகுதி 6ஆம் வகுப்பு இயல் 5 இருக்கின்ற இலக்கண பகுதி மயங்கொலிகள் என்ற பகுதி தான் பார்க்க போகிறோம். மயங்கொலிகள்னால் என்ன? ஸோ எழுத்துக்கள், உச்சரிப்புகள் ஒரே மாதிரி இருக்கின்ற அந்த ஒலிகளைத்தான் மயங்கொலிகள்னு சொல்லுவோம். பொதுவாகவே நம்ம எழுதும் பொழுது லகர லகர, ரகர ரகர, நகர நகர பிழைகள் நாம் அதிகமாக செய்வோம். ஸோ அதைத்தான் நம்ம மயங்கொலிகள்னு சொல்வோம். ஸோ அதனுடைய ஒலிப்பு முறையையும் அவை பெறுகின்ற இடத்தையும் தெரிந்து கொண்டோன்னா நம்ம இந்த பிழைகளை நம்மளால் தவிர்க்க முடியும். ஸோ இப்போ மயங்கொலி பிழைகளுடைய ஒலிப்பு முறையை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மயங்கொலிகள்னால் என்ன? உச்சரிப்பில் சிறிதளவு வேறுபாடு உள்ள ஒலிகள் மயங்கொலிகள். ஸோ நம்ம உச்சரிக்கும் பொழுது பெரிய வேறுபாடு இல்லாமல், ஸோ பெரிதளவில் வேறுபாடு இல்லாமல் சிறு வேறுபாடுகள் இருக்கிறதுனால தான் அவற்றை மயங்கொலிகள்னு சொல்கிறோம். அதில் பிழைகளும் ஏற்படுது, சரியா? ஸோ அதனால் அந்த பிழைகளை களையணும்னா நம்ம மயங்கொலிகளை உச்சரிக்கின்ற முறையை சரியாக அறிஞ்சிக்கணும். இப்போ மயங்கொலிகள் மொத்தம் 8 இருக்குது. நகர நகர வரிசையில் 3, லகர வரிசையில் 3, ரகர வரிசையில் 2, சரியா? நகர வரிசையில் 3, லகர வரிசையில் 3, ரகர வரிசையில் 2, மொத்தம் 8 எழுத்துக்களை மயங்கொலிகள்னு சொல்லுவோம். முதல்ல நகர ஒளி பிறக்கின்ற இடம். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எழுத்து பிறப்பதற்கு நாக்கு, பல், அன்னம் போன்ற உறுப்புகளானது தேவைப்படும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாவின் அப்படின்னா நாக்குன்னு அர்த்தம். ஸோ நாவின் நுனி, நாவினுடைய நுனிப்பகுதி. அன்னம் என்பது வாயினுடைய வாயினுடைய மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் அன்னம்னு சொல்வோம். அந்த அன்னத்திலையும் முன், இடை, பின் என 3 பிரிவு இருக்குது, சரியா? ஸோ அப்போது நாவின் நுனி மேல் அன்னத்தின், ஸோ நம்முடைய நாவினுடைய மேல் பகுதி, அதில் அதனுடைய நடுப்பகுதி. ஸோ மேலே நடுப்பகுதின்னு அர்த்தம். ஸோ நம்ம நாவினுடைய, நானா நாக்கு, நாக்கினுடைய நுனி மேல் அன்னத்தினுடைய நடுப்பகுதியை தொடுவதால் ந பிறக்கிறது. கவனிங்க, ந பிறக்கிறது. அடுத்தது நகர ஒலிகளின் பிறப்பு. அதே நாவினுடைய நுனிப்பகுதி அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. ஸோ நாவின் நுனி மேல் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. ஸோ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அடுத்தது தன்னகரம் சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் பல்லினுடைய அடிப்பகுதி. ஸோ மேலே மேல்வாயினுடைய, ஸோ பல் மேலேயும் இருக்கும் கீழே இருக்கும், மேல்வாய்ப்பல்லினுடைய அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. நகரம், சரியா? அடுத்து இணை எழுத்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நாவை, நா இது வந்து தகரத்தை அடுத்து வர்ற நகரம் என்பதனால இதை தன்னகரம்னு சொல்வோம், சரியா? நகரத்தை அடுத்து வரும் தகரம். இப்போ டாவும் நாவும் இணை எழுத்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாவும் ராவும் இணை எழுத்து. ரா நா ஒன்றா வரும். அதே மாதிரி தா நா ஒன்றா வரும். இது நா தான், ரா கிடையாது. இங்கே தா நா ஒன்றா வரும். அப்போது தகரத்தை அடுத்து வரும் நகரம். ஸோ இந்த 3 ஸ்ரீனான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, தகரத்தை அடுத்து வரும் நகரம்ன்றனால இது தன்னகரம். இது ரகரம். இது என்ன ரகரம்? வல்லின ரகரம். ஸோ இந்த வல்லின ரகரத்தை அடுத்து வருகின்ற இந்த நகரம் ரன் நகரம். ராக்கு அடுத்து வர்ற, புரியுறமா சொல்லணும், டாக் அடுத்து வர்றன்னா தன்னகரம், ராக்கு அடுத்து வர்றனா ரன் நகரம், தாக்கு அடுத்து வர்றனா தன்னகரம். அதுதான் இங்கே சொல்லியிருக்கோங்க. அதே மாதிரி இட்னுட்டா, இர் இன்னுரா, இந்து தா, இவையெல்லாம் இணை எழுத்துக்கள்.
பொருள் வேறுபாடு, இப்போ நகர வரிசையில் பொருள் வேறுபாடு எந்த அளவுக்கு முக்கியம்? ஸோ அதற்கு ஒரு சில உதாரணங்களை பார்க்குறோம். இப்போ வானம், தன்னகரம் வரும்போது, இப்போ தான் சொன்ன டாக் அடுத்து வர நகரம் தன்னகரம். வானம் என தன்னகரம் வரும்பொழுது அது வெடி, பட்டாசு. அதுவே வானம் என வரும்பொழுது அது ஆகாயம், சரியா? அடுத்தது மனம், தன்னகரம் வரும்பொழுது வாசனை, மனம் என வரும்பொழுது உள்ளம், சரிங்களா? அடுத்தது பனி, பனி என்பது வேலை, இந்த பனி என்பது குளிர்ச்சி. வன்மை, தன்னகரம் வரும்பொழுது கொடை, வன்மை கொடை, வன்மை வலிமை. ஸோ இப்படி ஒரு நகரம் மாறுனா பொருள் எந்த அளவிற்கு வேறுபடுகிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு சில உதாரணம், நிறைய இருக்குது, இது ஒரு சில உதாரணங்கள். அடுத்தது லகர, லகர, லகர ஒளிகளின் பிறப்பு. லகர, லகர, லகர ஒளிகளின் பிறப்பு. இப்போ லகரம், ஸோ நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். ஸோ நாவின் இரு பக்கங்கள் தடித்து ல, ல, சரியா? இந்த லேசா சொல்லணும், நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால். ஸோ லாவை அந்த இடத்துல வச்சு, இந்த பிக்சரில் இருக்க மாதிரியே லாவை அந்த இடத்துல வச்சு சொல்லி பாருங்க, அப்போ சரியான உச்சரிப்பு வரும், ல. அடுத்து லகரம். ஸோ அதே மாதிரி இந்த முதல்ல சொன்ன அந்த லகரத்தை நாம் என்ன சொல்வோம், மேல் நோக்கு லகரம்னு சொல்வோம், மேல் நோக்கு லகரம். ஏன்னா அந்த லா மேலே போய் முடியுது. ஸோ இந்த லகரம் நம்ம பெரிய லான்னு சொல்லுவோம் பொதுவாக. ஸோ இந்த லகரம் கீழ் நோக்கு லகரம்னு சொல்லலாம், இல்லைனா பொது லகரம்னு சொல்லலாம், சரியா? இப்போ நாவின் இரு பக்கங்கள் தடித்த, அதே மாதிரி மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால். முதல்ல லா வந்து முன்பகுதியை தொட்டுச்சு, நாக்கினுடைய அந்த முட்பகுதியை தொட்டுச்சு, இங்கே நடுப்பகுதியை தொடுகிறது. ல, லாவை அழுத்தம் கொடுத்து சொல்லணும், ல. முதல்ல சொன்னது ல, இது ல. இதை பொது லகரம் என்றும் சொல்லுவோம். அடுத்தது ழா. ஸோ இதனை தமிழுக்கே உரிய சிறப்பான எழுத்து இந்த லகரம். நிறைய பேருக்கு இந்த லகரம் வரதே இல்லை. ஸோ அதனால்தான் இதற்கு பெயரே சிறப்பு லகரம். ஸோ நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் ழ. ஸோ நம்ம நாவின் நுனி மேல் நோக்கி, இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும், இதே மாதிரி நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா இதே உச்சரிப்பு, சரியான உச்சரிப்பு வரும். சிறப்பு லகரம்னு சொல்வோம். இது எப்போ வரும்? நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால், சரியா? ஸோ இப்போ இதனுடைய பொருள் வேறுபாடு பார்ப்போம். கலை, களை, கழை. பாருங்க, கலை, களை, கழை. முதல்ல இருக்க கலை என்பது பல்வேறு கலைகள், ஓவியக்கலை, சிற்பக்கலை, அந்த மாதிரி பல திறன்கள். அடுத்து களை, இந்த களை என்பது பயிருடன் தேவையில்லாமல் வளர்கிற அந்த புல் பூண்டு. இப்போ விவசாயம் பண்ணுவோம், களை எடுப்போம்னு சொல்லுவோம் இல்லையா, களை பறித்தல்னு சொல்லுவோம். ஸோ அந்த தேவையில்லாமல் வளர்கிற அந்த புல் பூண்டை தான் களை என சொல்லுவோம். அடுத்து கழை, கழை என்பது மூங்கில், கழை என்பது மூங்கிலை குறிக்கும். ஸோ ஒரே, ஏறக்குறைய ஒரே உச்சரிப்பு, ஆனால் உச்சரிப்பில் வித்தியாசம் இருக்குது. ஆனால் பொதுவாக கேட்கும் பொழுது ஏறக்குறைய ஒரே உச்சரிப்பாக தோன்றினாலும் பொருளில் வேறுபாடு உண்டு. ஸோ அந்த பொருள் வேறுபாட்டை புரிந்து கொண்டோன்னா எந்த இடத்துக்கு எந்த சொல் வரும்னு நம்ம பயன்படுத்தலாம். இப்போது ஆய கலைகள் 64 சொல்கிறோம். அப்போ கலைக்கு இந்த புல் பூண்டுக்குரிய லை போட்டால் தான் அந்த கீழ் நோக்கு லகரம்னு சொல்கிறோம், இல்லை பொது லகரம்னு சொல்கிறோம். இப்போ கலைனா பல வேறு திறன்கள், திறமைகள்னு சொல்கிறோம். அப்போ ஆய கலைகள் 64 சொல்லும் பொழுது இந்த பொது லகரத்தை போடக்கூடாதுன்றது எப்போ நமக்கு தெரியும்னா இதனுடைய பொருள் புரியும் பொழுது தான் தெரியும். அதே மாதிரி தலை என்றால் உறுப்பு, ஹெட்டு. அடுத்து ரெண்டாவது இருக்க தலை, இந்த தலை என்றால் அது இலக்கணத்தில் வருதல், அதற்கு பொருள் கட்டுதல்னு அர்த்தம், ஒன்றோடு ஒன்று சேர்த்து கட்டுதல். அதே மாதிரி தழை, இலை தழைகள், இலை தழைகள்னு சொல்வோம் இல்லையா, ஸோ அதுதான் தழை. அப்போது பொருள் உணர்ந்து அவன் தலையை தட்டினான் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஓ தலைனா இது உறுப்பை குறிக்குது,
மாடு இலை தழைகளை மேய்ந்தது அப்படின்னு சொல்லும்போது இது வந்து செடி கொடியை குறிக்குதுன்னு இழை போடணும். ஸோ இப்படி பொருளை புரிந்து கொண்டோன்னா பிழைகளை ஈஸியாக நம்மளால் எளிமையாக நீக்க முடியும். அடுத்து கடைசி இது ரகர ரகர ஒலிகளின் பிறப்பு. ர ர சரியா? இப்போ ர மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் ர ரகரம் தோன்றும். ஸோ இந்த ரகரம், அதே மாதிரி ரகரத்திற்கும் பெயருக்கு இது வந்து எரள வழள. ஸோ இடையினத்து எரள வழள என்பது என்ன? இடையினம் எரள வழள. இதில் வந்து இது வந்து இடையின ரகரம். ஸோ இடையினத்தில் வர்ற ரகரம்ன்றதுனால இதனுடைய பெயர் இடையின ரகரம், எரள வழள. புரியுதுங்களா? இதே மாதிரி வள்ளினத்தில் வர்ற ரகரம் கசட தபர. ஸோ அந்த ரகரத்தை வள்ளின ரகரம்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, மேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றும். ஸோ பாருங்க, மேல் அன்னத்தின் மைய பகுதினா நடுப்பகுதி, நடுப்பகுதினாலும் மைய பகுதினாலும் ஒன்று தான். ஸோ நடுப்பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றும். ர சரியா? ர இதே மாதிரி நாவை வைத்து உச்சரித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ இந்த ரகரத்தின் பெயர் வல்லின ரகரம். சரிங்களா? வல்லின ரகரம். அப்போது நம்ம மூணு சுழி நான் சொல்கிறதுக்கு பேர் தன்னகரம், ரெண்டு சுழி நான் சொல்கிறதுக்கு பேர் ரன்னகரம், இன்னொன்று தன்னகரம். அதே மாதிரி மேல் நோக்கு லகரம், குண்டுலான்னு சொல்லுவோம், மேல் நோக்கு லகரம் இல்லைனா சின்னலான்னு சொல்லுவோம் இல்லையா, அது மேல் நோக்கு லகரம். அடுத்து வந்து கீழ் நோக்கு லகரம் லகரம் இல்லைனா பொது லகரம். அடுத்து கடைசியாக இருக்க சிறப்பு லகரம், தமிழில் தமிழ் அதில் வரக்கூடிய லகரம் சிறப்பு லகரம். அதே மாதிரி ரகரத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்க இந்த ரகர வரிசை இடையின ரகரம், இந்த ரகரத்தின் பெயர் வல்லின ரகரம். அட்லீஸ்ட் இதனுடைய பெயர்களை நாம் சரியாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதற்கப்புறம் அதை பயன்பாட்டில் கொண்டு வந்தீங்கன்னா நம்ம ரெண்டு சுழினா மூணு சுழினான்னு நிச்சயமாக சொல்ல மாட்டோம். இது புரிஞ்சிருக்கும்னு உங்களுக்கு நம்புகிறேன். ஸோ இப்போ இதனுடைய பொருள் வேறுபாடு, ஏரி மரத்தின் மீது ஏறினான். சரியா? அப்போ ஏறுதல் என்ற செயலை குறிக்கும் பொழுது என்ன ரகரம் வருது? வல்லின ரகரம் வருது. அடுத்து ஏரி நீர்நிலை, நான் ஏரியில் குளித்தேன், ஏரியிலிருந்து நீர் கொண்டு வந்தேன். ஸோ இப்படி சொல்லும் பொழுது ஏரியை பார்வையிட சென்றார்கள். ஸோ அது நீர்நிலையை குறிக்குது. சரியா? அடுத்து பரி, முதல்ல இருக்க இந்த இடையின ரகரம் பரி என்பது குதிரை. இரண்டாவதுக்கு பரி என்பது பிடுங்கிறது, ஒருத்தர்கிட்டருந்து இன்னொரு ஒருத்தர்கிட்டருந்து பிடுங்கிறது பறிக்கிறது. அவன் என்கிட்டருந்து பறிச்சுக்கிட்டான்னு சொல்கிறோம் இல்லையா, பரி என்றால் பிடுங்குதல். அடுத்து கடைசி கறி, கறி என்றால் யானை என்ற ஒரு பொருளும் உண்டு. கறிமுகத்தான், யானை முகத்தான்னு சொல்வோம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூண்டும் தா. ஸோ இதில் கறிமுகத்து அப்படின்றது வரும். ஸோ இங்கே கறி என்பது யானையை குறிக்கிறது. அதே மாதிரி இங்கே கறி என்பதற்கு கறி துண்டு நிலக்கறி என்ற பொருளும் உண்டு. ஸோ கறி என்பதுக்கு நிறைய பொருள் உண்டு. அதே மாதிரி இந்த வல்லின ரகரம் கசட தபரில் வர அந்த கறி, இரண்டாவது வர கறி என்பது காய்கறியை குறிக்கும். ஸோ இப்படி அந்த மயங்கொழி சொற்களினுடைய பொருளை தெளிவாக நாம் உணர்ந்து கொண்டோம்னா நமக்கு பிழையே வராது. ஸோ இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு பிழைகளானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை உணர்ந்து படிக்கணும். நிறைய வாசித்தல் பயிற்சி இருந்தால் பிழைகள் தானாகவே குறைந்து கொண்டு வரும். ஸோ வாசித்தல் பயிற்சியும் கூட பிழைகள் நீங்குவதற்கு ஒரு நல்ல உதவியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.